சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நான் இங்க சம்பந்த தம்பியை பார்த்தேங்க. நமக்காக இவ்வளவு யோசிக்கிற அந்த பொண்ண நாம தண்டிக்கணுமா? எனக்கும் அதுதாங்க தோணுது. நீங்க உடனே பிரசாத்த கூட்டிட்டு இங்க வாங்க. இன்னைக்கே உட்காந்து பேசி நாம எல்லாரும் ஒரு முடிவு பண்ணிடலாங்க. சரிமா, நான் உடனே அவனை கூட்டு வந்துடுறேன். மாமா, மாமா, என்ன வேகமா கிளம்பிட்டீங்க? வாங்க வாங்க. என்னாச்சு? வாங்க பிரசாத் அம்மா. வேலை நாளைக்கு தான் முடியும். வாங்க வாங்க, பொறுமையா அவங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. பாப்பா பிரசாத், வீட்டுக்கு போலாம். அப்பா, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். வா அப்பா. நீங்க தப்பா நினைக்க கூடாது. எனக்கு பதிலா வேலைக்கு சேர்ந்தவரு வந்துட்டு இருக்காராம். அவர் வந்தோன்னு பொறுப்பு ஒப்படைச்சிட்டு கிளம்பிடலாம். அது இல்லாம நான் வாடகைக்கு இருந்த வீட்டோட அட்வான்ஸ கேட்டிருந்தேன். ஹவுஸ் ஓனர் இங்க கொண்டு வரன்னாரு, அதையும் வாங்கிட்டு போயிடலாம். அந்த அட்வான்ஸ் எல்லாம் எதுக்கு நாம வாங்கணும்? நாளைக்கு பின்ன மறுபடியும் நாம இதே வீட்டுக்கு வந்தா? இத பாரு, இப்ப நாம இத பத்தி எதுவும் பேச வேண்டாம். வீட்டுக்கு போய் பேசிட்டு அதுக்கப்புறம் யோசிக்கலாம். கிளம்பு வா. சரிப்பா, வாங்க. கைய கொடுங்க, கைய கொடுங்க. பிச்சுட்டீங்க மாமா. ஏன் மாமா, நான் கூட அப்பப்ப உங்களை சிவாஜி கணேசன் அதுன்னு கோபத்தை திட்டிருக்கேன். ஆனா இப்ப சொல்றேன் மாமா, உண்மையிலே நீங்க சிவாஜி கணேசன் தான். இப்ப என்னாச்சு மாப்பிள்ள? சிவாஜி அது இதுன்னு பேசிக்க உங்களை கமலஹாசன் கூட சொல்லுவேன், ஆனா உங்களுக்கு வயசாயிருச்சு, அதனாலதான் சிவாஜி கணேசன். ஆமா மாமா, இப்ப பிரசாத் வரமாட்டேன்னு சொன்னோடனே ஒரு சூப்பர் பிட்ட போட்டிருக்கு பாருங்க. நாளை பின் இங்க வந்தா என்ன பண்றதுன்னு அத சொன்னோடனே அவன் மூஞ்சி பாத்தீங்களா, அப்படியே 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி பளிச்சுன்னு மின்னு மாதிரி ஆயிப்போச்சு மாமா. சூப்பரா அவனை ஏமாத்துனீங்க. இப்படி எல்லாம் பாக்கும்போது ஒரே ஒரு பழமொழி தான் மாமா ஞாபகத்துக்கு வருது, ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடி கறக்கணும்னு. நல்லா ஏமாத்தினீங்க மாமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல மாமா. பிரசாத் இங்க இருந்து குற்றாத கொண்டு விட்ட உடனே அடுத்த பஸ் புடிச்சு இங்க வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துறேன். சரி சரி, வாங்கிட்டு வாங்க. ஐயா, இந்த அட்வான்ஸையும் ஆட்டையும் போட்டுற வேண்டியதுதான்.